வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சூரிய சந்திரா. நண்பர்களே, இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் கூட ஒரு முக்கியமான நிகழ்வை பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். அதாவது, ஒரு 10 வயசு பையன், அவங்க அப்பா வந்து ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. காலையில் கடையில் பையனை விட்டுட்டு வீட்டில் சாப்பிட்றதுக்கு போயிடுறாரு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் ஆஃபீஸ் போகிற ஷூவை வந்து தைக்கிறதுக்காக வராரு. அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஷூவை தைச்சு கொடுப்பா அப்படின்னோடனே அந்த பையன் தைக்க ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த ஆள் கேட்குறாரு, எப்பா சின்ன வயசாக இருக்குது, ஸ்கூலுக்கு போகாமல் ஷூ தைச்சிட்ருக்கியே அப்படின்னு கேட்டானா. உனக்கு எதுவும் கனவுகள் இல்லையா அப்படின்னு யார் சொன்னது, எனக்கு கனவுகள் இருக்குது அப்படிங்கிறது, என்ன கனவு அப்படின்னு கேட்கும்போது, அதை முன்னாடி தெரிந்து பாரு, வெள்ளை மாளிகை, அதில் ஒரு நாளாவது நான் தங்கணும் அப்படின்னு. டேய், அதில் தங்கணும்னா நீ இந்த நாட்டோட பிரசிடெண்ட் ஆகணும், ஜனாதிபதி ஆகணும் அப்படின்னா. அந்த பையன் சொல்கிறேன், நான் ஆகுவேன் அப்படின்னா. டேய், நீ செருப்பு தைச்சிட்டு இருக்க, நீ எப்படி ஜனாதிபதி ஆக முடியும்னா, என்னால் முடியும் அப்படின்போது, ஏதோ உன் கை காட்டு, நீ ஆகவே ஆக மாட்டேன் நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து ஜோசியம் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட கையை பார்க்குறாரு. பார்த்த உடனே சொல்கிறாரு, உனக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, உனக்கு வாய்ப்பே கிடையாது, நீ வந்து இந்த ஜென்மத்தில் நீ சாகர வரையும் ஒரு நாள் கூட அந்த மாளிகைக்கு உள்ளே கூட போக முடியாது, ஏன்னா உன் ஜாதகம் அப்படி சொல்லுது. அதுக்கு அந்த பையன் கேட்குறான், சரிங்கய்யா, ஜாதகம் எப்படி இருந்தால் நான் அந்த வெள்ளை மாளிகையில் தங்க முடியும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆள் வந்து தன் கையில் இருந்த பெண்ணை எடுத்து அதுக்கு ஜாதகத்தை வரைகிறாரு கையில், இப்படியெல்லாம் இருந்தால் நீ இந்த வெள்ளை மாளிகையில் தங்க முடியும் அப்படின்னு. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த செருப்பு தைக்கிற ஆணியை எடுத்து அந்த வரைஞ்ச இடத்த அப்படியே கிழிக்கிறான், கிழித்து அப்படியே காயம் ஏற்படுத்துகிறான். ஏற்படுத்திட்டு அந்த கஸ்டமர்கிட்ட சொல்கிறான், அந்த அஸ்ட்ராலஜிக்கிட்ட, இங்கே பாருங்கள், ரேகை வந்துருச்சு, இப்போ நான் இந்த வெள்ளை மாளிகையில் போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கு. அந்த ஆள் சொல்லிட்டு போகிறான், இந்த அளவுக்கு நீ டெடிக்கேஷனாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உன்னோட வாழ்க்கையில் நீ இந்த வெள்ளை மாளிகையில் தங்குவ அப்படின்ட்டு போகிறாரு. அந்த பையன் தன்னோட 10 வயசில் நடந்த சம்பவம் அது, தன்னோட 51வது வயதில் அவர் அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆகிறாரு, அந்த வெள்ளை மாளிகையில் தங்குறாரு. அவர் தான் அப்ரஹாம் லிங்கன். அவரோட பர்த்டே February 22. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கான ரேகையை நாம்ளே உருவாக்கணும். பாதையை தேடாதீங்க, உருவாக்குங்க. வாழ்த்துக்கள். ஜெய் டூஸ் ஆஃப் ஜெய் ஹிந்த்.